ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வரணரை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஏஜ் கேட்டகரி என்ன, எவ்வளோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலி 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னடா 3 வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதனோட பே ஸ்கேல் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 1 பே ஸ்கேல் வருது, அது 56,100 to 2,05,700, லெவல் 22 வருது நமக்கு வந்து. இது குரூப் 1 பே அப்படிங்கிறது. ஸோ டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் நேம் டூரிஸ்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் 3 வேகன்சி மொத்தம் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எம்பிசி, அதாவது கேரி ஃபார்வர்ட் வேகன்சி வந்து எம்பிசி ஆர் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸில் ஒன்று, எஸ்சி ஜென்ரலில் ஒன்று, ப்ளஸ் எம்பிசி ஆர் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸில் விமென்க்கு ஒன்று. ஸோ டோட்டலி 3 வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்போ வந்து நம்ம லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி 23 தேதிக்குள்ளே எல்லாரும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து டேரெக்டாகவே நமக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான், இதில் வந்து ப்ரிலிமினரி அப்படின்லாம் கிடையாது. டேரெக்டாகவே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா, நமக்கு 2 நாள் நடக்க போகுது, 10th and 11th. அது மார்னிங் ஒரு பேப்பர் நடக்கும், அடுத்தது ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர், அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஒன்று, அதுக்கு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன், மொத்தம் 4 பேப்பர். பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், பேப்பர் 3 வந்து டூரிசம் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், பேப்பர் 4 வந்து டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேப்பர் தான் நமக்கு. மொத்தம் 4 பேப்பர். என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கீழே போய் பார்க்கலாம், எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18 இயர்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓசியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து நோ ஏஜ், எந்த வயசு வரைக்கும் தாராளமாக எழுதலாங்க. அதுவே நீங்கள் வந்து அதர்ஸ், அதாவது ஓசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா, 18 இயர்ஸ்லேருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களுடைய ஏஜ் மேக்ஸிமம், 32 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ முக்கியமான இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ட்ராவல் அண்ட் டூரிசம். போஸ்ட் கிராஜுவேட்னா நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ யூஜிலாம் யூஜி பண்ணியிருக்கணும், ப்ளஸ் பிஜியும் பண்ணியிருக்கணும் ட்ராவல் அண்ட் டூரிசத்தில். நெக்ஸ்ட், ஆர் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் 1 சப்ஜெக்ட் ஆன் டூரிசம். நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பட் உங்களுக்கு அதில் டூரிசம் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எம்ஃபில் இன் எம் டூரிசத்தில் வந்து எம்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் டூரிசத்தில் டிப்ளமோ. ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டோட், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஓஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சிஓஏ கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட டிகிரியில் வந்து நீங்கள் வந்து தமிழ் அல்லது தமிழ் மற்றும் இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஸோ வந்து இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இந்த மூணுமே நீங்கள் வந்து கரெக்டாக குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத எலிஜிபிள், ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக நம்ம எப்போ எக்ஸாம் அதெல்லாம் பார்த்துடலாமா? ஸோ இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது, ஸோ பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுவே டிஸ்கிரிப்டிவ் டைப் தான், ஓகேவா? அது நமக்கு வந்து குவாலிஃபைங் நேச்சர், இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும். ஸோ வந்து அடுத்து வந்து நமக்கு பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, இந்த 3 இதையும் அப்படியே பாருங்கள். ஸோ இதில் வந்து பேப்பர் 2 வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்த மாதிரி, பேப்பர் 3 வந்து டூரிசம் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், பேப்பர் 4 அப்படிங்கிறது டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன். ஒவ்வொன்றும் 3-3 மணி நேரம் நடக்கும். ஸோ 300 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் தான், 100 மார்க் இதை வந்து சேர்க்க மாட்டாங்க. இந்த பேப்பர் 2, 3 and 4 தான் நமக்கு மார்க்கில் ஆட் பண்ணுவாங்க. இந்த மார்க் முடிஞ்சு டேரெக்டாக அடுத்தது இன்டர்வியூ. இன்டர்வியூ எவ்வளோ மார்க் அப்படின்னா, நமக்கு 120 மார்க்ஸ் அப்படிங்கிற நமக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஓகே? இன்டர்வியூ டோட்டல் மார்க்ஸ் வந்து அப்படிங்கிறது 1020 மார்க்ஸ்க்கு தான் மொத்தமாக இந்த டெஸ்ட். அதாவது நமக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ சேர்த்து நமக்கு 1020 மார்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் சென்டர், இது எக்ஸாம் சென்டர், இது வந்து கம்மியாக நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது இது கம்மியான பேர் தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் சென்னையில் மட்டும்தான் இது எக்ஸாம் நடக்கும், ஓகேவா? சென்னையில் மட்டுமே இந்த எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸ் போயிடலாமா? ஸோ டைரெக்டாக நம்ம சிலபஸ் போயிடலாம். ஸோ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டேட்டா கீழே வந்துடும். சிலபஸ் நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு காமனான சிலபஸ் தான். நமக்கு டூர் எப்படி வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்களோ அதே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜிஎஸ் பேப்பர் எல்லாமே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்க்கான சிலபஸில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி ஜியாகிரஃபி எல்லாமே வரும். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் பேப்பர், டூரிசத்துக்கான சப்ஜெக்ட் பேப்பரும் கொடுத்துருக்காங்க, அதாவது பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணி எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ டேரெக்டாக கீழே போயிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் 10 மற்றும் ஜூன் 11 இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் 2023 வரும்.
இதற்கான ஓரல் டெஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர் 2023 இதுக்கான இன்டர்வியூ மற்றும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்க வந்துடும். இந்த போஸ்டிங்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஒரு குரூப் ஒன் பே அளவுக்கு இருக்கு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்க TNPSC எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.